ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகள் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் கால் நைன் சினி உலகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய அடுத்த படத்தை டைரக்டர் அட்லி அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கோலிவுட்ல சம வைரலாக பேசப்பட்டு வருது சரி இந்த விஷயம் பற்றி டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி தெரியும் போது தான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அட்லி அவர்களுடைய அசிஸ்டன்ட் தான் வந்து இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு பட் அவருடைய பேர் இன்னும் வந்து ரிவீல் பண்ணல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அட்லியோட அசோசியேட் டைரக்டரா இருந்த அசோக் அப்படின்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகனோட எஸ் கே நைன்டீன் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து அவர் தான் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அபிஷியலாவே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்லி அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன்னா அர்ஜுன் தாஸ் நடிச்சிருந்த அந்த காரம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை வந்து ஓடிடி ரிலீஸ்க்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க இன்னும் கூடி சீக்கிரம் அந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற நிலையில இந்த விஷயமானது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ் கொடுத்து இருக்குது ஏன்னா அட்லியோட ப்ரொடக்ஷன்ல வந்து ஜெயம் ரவி பண்றாரு அப்படின்றப்போ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்லியோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட டேரெக்ஷன்ல பண்ணும்போது இன்னும் படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயம் ரவி அவர்கள் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் பூமி அப்படின்ற ஒரு படம் ஷூட்டிங் முடிஞ்சு அதுக்கான ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன்ல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து அவர் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கார் பொன்னியின் செல்வனை இன்னும் எவ்வளவு நாள் தள்ளி போகும் எப்போ ஷூட் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆஃப்டர் பொன்னியின் செல்வன் ஜெயம் ரவி அவர்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போறார் அப்படின்ற ஒரு வந்து கிட்டத்தட்ட அன்அஃபிஷியலாவே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ ஜெயம் ரவி அவர்கள் அட்லியோட ப்ரொடக்ஷன்ல இந்த படம் பண்ண போறாரு ஸோ எப்படி இருக்கும் இந்த படத்துக்கு உங்களுக்கான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வனுக்கு உங்களுடைய வெயிட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுடைய எக்சைட்மெண்டியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் பார்க்க பார்க்கப்பற நியூஸ் என்ன அப்படின்னா டேரக்டர் வசந்தபாலன் இவரோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்த படம் ஜெயிலி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் காத்தோடு காத்தானேன் அப்படின்ற ஒரு பாடலை வந்து இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு தனுஷ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறார் இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பாடலை பாடினதே தனுஷ் அவர்கள் அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் அதித்யராவ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பாடலை வந்து பாடி இருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா தனுஷ் அண்ட் ஜி பிரகாஷ் இவங்களோட காம்போல வந்து எல்லா படங்கள் எல்லா பாடல்களுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது சோ தனுஷோட வாய்ஸ்ல ஜி பிரகாஷோட மியூசிக்ல காத்தோடு காத்தானேன் அப்படின்ற இந்த பாடலுக்கு நீங்க எவ்வளவு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சினிமாவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலிவுட்டோட ரொம்ப பிரபலமான அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் டேலண்டட் யங் ப்ராமிசிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயதில் இன்று ஜூன் பதினாலாம் தேதி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார்